திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பழங்குடியினர் இன சான்றிதழ் மற்றும் இலவச வீட்டுமனை பட்டாக்களை பால்வளத்துறை அமைச்சர் நாசர் வழங்கினார். மேலும் முதியோர் ஓய்வூதியத்திற்கான ஆணைகளையும் அவர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழங்குடியினருக்கான சலுகைகள் மற்றும் முன்னுரிமைகள் முறையாக கிடைக்க அரசு வழிவகைகள் செய்துள்ளதாக தெரிவித்தார். இந்த சான்றுகளை பயன்படுத்தி கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார சலுகைகள் பெற்று வாழ்வில் முன்னேற்றம் பெற வேண்டும் என்று கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொரோனா பாதிப்புள்ள சூழலிலும் சிறப்பான ஆட்சியை நடத்தி வருவதாக பிஜேபி அகில இந்திய பட்டியலின அணியின் தலைவர் லால் சிங் ஆர்யா தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதை மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வரும் அதேவேளையில் பிஜேபி தொண்டர்களும் கொரோனா ஒழிப்பு பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருப்பதாக கூறினார். ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ராவுக்கு வாழ்த்துக்கள் என்றும், பல ஆண்டுகளுக்கு பின்பு தங்கம் வென்றுள்ளதால் ஒட்டுமொத்த இந்தியர்களும் மகிழ்ச்சியில் உள்ளதாகவும் தெரிவித்தார். கொரோனா இல்லாத மாவட்டமாக தருமபுரி மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கொரோனா ஒருவார கால விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், பொதுமக்கள் அனைவரும் கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் மாவட்டத்தை நோயிலிருந்து தற்காத்துக் கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் கொரோனா விழிப்புணர்வு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆட்சியர் பரிசுகளை வழங்கினார். மதுரை மாவட்டத்தில் 100% கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட ஊராட்சிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் விருது வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மாவட்ட அளவில் 10 ஊராட்சிகளில் 100% தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக ஆட்சியர் மேலும் தெரிவித்தார். ஏழுமலை பேரூராட்சியில் ஒரு வார்டிலும், உசிலம்பட்டி நகராட்சியில் ஒரு வார்டிலும் 100% தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். பொதுமக்கள் கொரோனா தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முகக்கவசம் அணிவது அவசியம் என்றும் அவர் கூறினார். பழனி அரசு மருத்துவமனையில் சித்த மருத்துவ பிரிவு சார்பில் பரதநாட்டியம் ஆடி கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மேலும் ஓவியம் வரைந்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு வந்த பொதுமக்களுக்கு முகக்கவசம், கிருமிநாசினி, முருங்கைக்கீரை சூப் ஆகியவையும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பழனி அரசு மருத்துவமனை தலைமை இயக்குநர் மற்றும் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். தாய்ப்பால் வார விழாவினை முன்னிட்டு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலையில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆட்சியர் முருகேஷ் இதுகுறித்து விழிப்புணர்வு வாகனத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கொரோனா காலத்தில் குழந்தைகளை பாதுகாக்கவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கர்ப்பிணிகள், தாய்மார்கள் மற்றும் வளர் இளம் பெண்களுக்கான ஊட்டச்சத்து கண்காட்சியையும் ஆட்சியர் பார்வையிட்டார். சேலத்தில் தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு கைத்தறி விற்பனை கண்காட்சியினை மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் தொடங்கி வைத்தார். இக்கண்காட்சியில் 35 அரங்குகள் அமைக்கப்பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களில் உற்பத்தி செய்யப்பட்ட ஜவுளி ரகங்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டன. முத்ரா திட்டத்தின் கீழ் 50,000 ரூபாய் கடனுதவியை பல்வேறு நெசவாளர்களுக்கு ஆட்சியர் வழங்கினார். மேலும் 25 லட்சம் மதிப்பிலான நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன. சேலம் பொன்னாமப்பேட்டை பகுதியில் உள்ள மத்திய அரசின் நெசவாளர் சேவை மையம் சார்பாக 50 நெசவாளர்களுக்கு துண்டு வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. முன்னதாக கைத்தறி சிறப்பு கண்காட்சியும் திறந்து வைக்கப்பட்டது. மகாத்மா காந்தியடிகள், சர்தார் வல்லபாய் பட்டேல் உள்ளிட்ட தலைவர்களின் உருவங்கள் பதித்த துணிகள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. மேலும் மத்திய அரசின் சார்பில் கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் திட்டங்கள், சலுகைகள் குறித்து இந்நிகழ்ச்சியில் எடுத்துரைக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் உள்ள நெசவாளர் சேவை மையத்தில் தேசிய கைத்தறி தின விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். கைத்தறி துறையில் புதிய வடிவமைப்புகளை உருவாக்க நெசவாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், உற்பத்தியாளர்கள் மற்றும் வடிவமைப்பாளர்களுக்கான வசதியை ஏற்படுத்த வடிவமைப்பு வள மையம் திறக்கப்பட்டது. கைத்தறியை சார்ந்த அதிகாரிகள் பலரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கைத்தறி நெசவாளர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. மத்திய தொகுப்பிலிருந்து தமிழகத்திற்கு மேலும் 3,24,000 டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் சென்னை வந்தடைந்தது.
புனேயிலிருந்து தனியார் விமானம் மூலம் 27 பார்சல்களில் இந்த மருந்துகள் கொண்டு வரப்பட்டன. அவற்றை தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் பெற்றுக்கொண்டு உடனடியாக குளிர்சாதன வாகனங்களில் ஏற்றி பத்திரமாக சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள மருந்து கிடங்கில் இருப்பு வைத்தனர். இந்த மருந்துகள் மாநிலம் முழுவதும் படிப்படியாக பிரித்து அனுப்பி வைக்கப்படும். கவிதை உறவு மாத இதழின் 49வது ஆண்டு விழா சென்னையில் நேற்று நடைபெற்றது. இந்த விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் டிகேஎஸ் இளங்கோவன் தலைமையேற்று சிறந்த நூல்களுக்கான பரிசுகளை வழங்கினார். தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் விருதுகள் வழங்கி மலர் வெளியிட்டார். பிஜேபி உலக தமிழ்ச்சங்க தலைவர் வி ஜி சந்தோஷம், எழுத்தாளர் நிர்மலா மோகன், மருத்துவர் சிவகடாட்சம், ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.